நடிகர் ஆர் கே சுரேஷ் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய பில்லா பாண்டி திரைப்படத்தில் கதாசிரியராக ஒர்க் பண்ண எம்எம்எஸ் மூர்த்தி அப்படிங்கிறவர் இப்போ கொரோனா பாதிப்பு காரணமாக உயிரிழந்திருக்காரு. இந்த சம்பவம் சினிமா பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சி சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதோட விவரத்தை இந்த வழியில் பார்க்கலாம். கொரோனாவோட இரண்டாம் அலையோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. கொரோனா பாதிப்பால் ஏற்படக்கூடிய மரணங்களும் அதிகமாயிட்டே இருக்குது. திரைத்துறை சேர்ந்த பிரபலங்கள் பல பேர் கொரோனா பாதிப்புக்குள்ளாகி உயிரிழந்து வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் இந்த கொரோனா பாதிப்புக்குள்ளாகி அதுக்காக சிகிச்சை எடுத்து அதுலேருந்து மீண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை, காதல், குடும்ப சென்டிமெண்ட் அப்புறம் ஆக்ஷன் கலந்த படமாக இருக்கக்கூடிய பில்லா பாண்டி திரைப்படத்தோட கதாசிரியர் எம்எம்எஸ் மூர்த்தி அப்படிங்கிறவர் இப்போ உயிரிழந்திருக்காரு. இந்த பில்லா பாண்டி அப்படிங்கிற திரைப்படத்தை ராஜ சேதுபதி அப்படிங்கிறத தான் இயக்கியிருந்தார். ஆர் கே சுரேஷ் கதாநாயகன் நடித்த பில்லா பாண்டி திரைப்படத்தில் இந்த எம்எம்எஸ் மூர்த்தி தான் கதாசிரியராக பணியாற்றிருக்காரு. இந்த நிலையில் மூர்த்தி அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்திருக்காரு. ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் மரணம் அடைஞ்சிருக்காரு மூர்த்தி. சிகிச்சையிலிருந்து மூர்த்தி அவர்கள் மீண்டும் வந்துவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அவரோட திடீர் மறைவு அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் நட்பு வட்டாரத்திலையும் திரைத்துறை சேர்ந்தவங்க மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. இந்த நிலையில் மூர்த்தி அவரோட மறைவு சம்பந்தமாக நடிகர் ஆர் கே சுரேஷ் அவர்கள் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் இரங்கல் செய்தியை தெரிவிச்சிருக்காரு. அதில் ரிப் பில்லா பாண்டி ரைட்டர் எம்எம்எஸ் மூர்த்தி மிஸ்யூ மாமா அப்படின்னு சொல்லி அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. கொரோனா காரணமாக திரைத்துறை நடக்கக்கூடிய தொடர் மரணங்கள் ரசிகர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் சிறுநீரக கோளாறு காரணமாக அடையாரில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரோட சிகிச்சைக்கு திரு கமலஹாசன் அவர் உதவி பண்ணியிருந்தாராம். அதே மாதிரி பொன்னம்பலம் அவர்கிட்ட டெய்லியும் கால் பண்ணி விசாரிச்சிருக்காராம். இந்த நிலையில் மருத்துவமனையிலேருந்து வீடியோ வெளியிட்டக்கூடிய பொன்னம்பலம் அவரோட இரண்டு சிறுநீரகங்களும் செயலிருந்துருச்சு, இதுக்காக சிகிச்சை பெற்று வந்துகிட்டு இருக்கேன், என் பையன் பொண்ணு படிப்பு செலவை கமல் சார் ஏற்றுக்கிட்டாரு, கிட்னி சர்ஜரிக்கான செலவை ரஜினி சார் ஏற்றுக்கிட்டாரு. இப்போ கடந்த கொஞ்ச நாட்களாக என்னோட சிறுநீரக பாதிப்பு ரொம்ப மோசம் அடைஞ்சிருக்கு, அதனால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. என்னோட சிகிச்சைக்கு பிரபல தெலுங்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய சிரஞ்சீவி 2 லட்சம் ரூபாய் பண உதவி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நடிகர் பொன்னம்பலம் அவர்களே ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணி அதை தெரிவிச்சிருக்காரு. சிரஞ்சீவி அண்ணனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. உங்கள் பேரை வச்சிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் என்றைக்குமே உங்களை சிரஞ்சீவியாக வச்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரியும் நன்றி என்ன அப்படிங்கிற மாதிரியும் பொன்னம்பலம் அவர்கள் எமோஷனலாக வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.